கிருஷ்ணா டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் டிஆர் கௌதம் கார்த்திக் சேர்ந்து நடிக்கிற படம் தான் 10 தலை. மார்ச் 30 ரிலீஸ் ஆகுது இந்த படம். 10 தலை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளான நம்ம சப்தம் சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில். இந்த சாங் நல்லாவே இருக்குது. சுலோ பாய்சன் சாங்கு தான், ஒரு கிளாஸியான சாங்காக வந்திருக்கு. நம்ம சிம்புவோட ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த நம்ம சப்தம் சாங்கோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம தளபதி விஜயோட தளபதி 67 படத்திலிருந்து பேக் டு பேக் அப்டேட் வந்துட்டே இருக்கு. நேற்று தளபதி 67 படத்தோட சேட்டலைட் ரேட்ஸை சன் டிவி வாங்கியிருக்காங்கன்னு, தளபதி 67 படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அஃபிஷியலாகவே சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 67 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு சாயந்தரம் 5 PM சொல்ல போகிறோம்னு ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த போஸ்டர் தான். போஸ்டர் பார்க்க மரண மாசாக இருக்குது. தளபதி 67 படத்திலிருந்து வர அப்டேட்டாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே ரத்தம் தெறிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த போஸ்டர் டிசைனும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி 67 டைட்டில் என்னவா வர போகுதுன்னு. நெக்ஸ்ட்டு வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் நம்ம தனுஷ் மற்றும் சம்யுத்கா மேனன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வாத்தி. வாத்தி படத்தோட கிராண்டான ஆடியோ லான்ச்சை சாய்ராம் காலேஜில் நாளைக்கு பிப்ரவரி 4 நடத்த போகிறாங்களாம். இந்த படத்தை வர பிப்ரவரி 17 தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வாத்தி படத்தோட ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகி இருக்கிற 4 புது படங்கள் பார்க்கலாம். நின்னு கோரி தெலுங்கு மூவி, இந்த படத்தோட தமிழ் டப்பிங் உன்னை தேடி இப்போதைக்கு அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. வாத், இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி. வாத் படத்தை இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெஹனாபாத் ஆஃப் லவ் வார், இது ஒரு சோனிலீவ் ஒரிஜினல் சீரீஸ். இந்த சீரீஸை இப்போதைக்கு சோனிலீவில் தமிழ் டப்பிங்லேயும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. கிளாஸ், இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் மூவி. இந்த கிளாஸ் படத்தை இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.